மிகப்பெரிய ஒரு வரலாற்று தவறை இந்த வருமான வரி சோதனை ஏவிவிட்டவர் செய்திருக்கிறார்கள். திமுக தலைவர் மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் தங்கியிருந்த அறையிலேயே இந்த சோதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போது இவர்கள் யாரை பயமுறுத்துகிறார்? ராசா அவர்கள் அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் யாரும் வரவேற்று திமுக சார்ந்தவரோ அதை திமுக அப்பறப்பட்டிருக்கக்கூடிய எவரும் அதை வரவேற்கவில்லை. அந்த மக்களுக்கோ அந்த பகுதியில் நாடி வரக்கூடிய ஏழைப்பழ மக்களுக்கோ அரசு கொடுக்காமல் அந்தந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை எடுத்து வெவ்வேறு திட்டங்களுக்கு இந்த அரசு பயன்படுத்துகிறது. கிறிஸ்துவம் சார்ந்த அந்த சங்கத்தில் தான் அதிகப்படும் சொத்துக்கள் இருக்கிறது, ஏன் அதை திருமாவர்கள் வாய்த்திருக்கவில்லை? சார் வணக்கம் சார். அப்டேட் நியூஸ் திருச்சி நேயர்களுக்கும் தேசிய முன்னேற்ற கழக தோழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சார், சமீபத்தில் திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் திரு ஏவா வேல் அவர்களுடைய அலுவலகங்கள் மற்றும் சொந்தக்காரர் உறவினர்கள் வீட்டிலெல்லாம் வந்து ஐடி ரெய்டு நடந்திருக்கு. இதற்கு வந்து தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி எங்கள் மீது வீணான பழியை சுமத்துக்காக தான், திமுக மீது தேவையில்லாத செயல்களை புகுத்துவதற்காகத்தான் இது மத்திய அரசுடைய செயல்பாடு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்களே. ரெய்டுன்றது வந்து ஒரு சாதாரண செயல்தான், அதாவது வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் யார் வேணாலும் ரெய்ட் பண்ணலாம், அதுக்கு உண்டான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இதை வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து கரெக்டா? ஏன்னா அதே மாதிரி இப்போ தான் அதிமுக அமைச்சர் வீட்டில் கூட ஒரு ரெய்ட் பண்ணியிருக்காங்களே. பொதுவாக 2014 மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக கட்சி எப்போது ஆளுங்கட்சியாக மாறியதோ அதிலிருந்து தொடர்ந்து இந்தியா முழுக்க, தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க, வருமான வரியினை அதிகாரிகளை அல்லது வருமான வரி அந்த கட்டமைப்பை தவறாக துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய வகையிலே தான் இவருடைய சமீப காலமானுடைய வரலாறு இருக்கிறது. இது நான் ஏதோ பொத்தம் பொதுவாக சொல்லவில்லை. நான் கேட்பது, ஒரு அரசியல் கட்சியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய அவர் நடத்தக்கூடிய அந்த தொழில் ரீதியான வகையிலே அவர் சரியான முறையில் வருமான வரி செலுத்தவில்லை, ஆகிய நாங்கள் சோதனை செய்கிறோம் என்று சொன்னால், யார் தவறு செய்தாலும் யார் வரி ஏய்ப்பு செய்தாலும் தலைவணங்கி அவர்களை இந்த அரசு இல்லாமல் அவர்களை எதிர்த்து அந்த வருமான வரி ஏய்ப்பு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும், சோதனை செய்யணும், பணத்தை பறிமுதல் செய்யணும், சரியான முறையில் அரசாங்கத்தை கணக்கு காட்டக்கூடிய வகையிலே அவர்களுக்கு இது செய்ய வேண்டும், ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய வகையிலே நிறைய பணத்தை பெற்று அரசு கஜனை நிரப்ப வேண்டும் என்பது இது ஆணித்தரமாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் தேர்தல் நேரத்தில் அவர்களை ஸ்தம்பிக்கக்கூடிய வகையிலே, அவர்கள் வெற்றியை பறிக்கக்கூடிய வகையிலே இது போன்ற வருமான வரி சோதனையை ஏவி விடுவது என்பது இது அரசியல் பழிவாங்கக்கூடிய ஒரு செயல்தான். அதே போன்று புதுச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் எப்படியெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்கள் இந்த வருமான வரி சோதனையினாலும் மற்றும் ஏதோ ஒரு ஈர்ப்பு தன்மையினாலும் பாஜக அரசாங்கம் அவர்களை துஷ்பிரயோகம் செய்து அந்த ஆட்சியையே கலைத்தார்கள் என்பது அனைவராலும் உங்களை போன்று பத்திரிகை ஊடகத்துறை சகோதர சகோதரில் அறிந்தது தான். இது உங்களால் இதை மறுக்க முடியாது. அது போன்ற ஒரு அரசியல் பழிவாங்க செயலாகத்தான் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற வேட்பாளருமான ஏவ வேலு அவருடைய அலுவலகத்தில் நடத்தப்பட்ட, வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனை நாம் இப்படி தான் பார்க்க வேண்டும். இதைவிட ஒரு உச்சபட்சமாக மிகப்பெரிய ஒரு வரலாற்று தவறை இந்த வருமான வரி சோதனை ஏவிவிட்டவர் செய்திருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய முன்னாள் துணை முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாபெரும் ஒரு தலைவராக விளங்கக்கூடிய திமுக தலைவர் மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் தங்கியிருந்த அறையிலேயே இந்த சோதனையை நிகழ்த்தியிருக்கிறார் என்று சொன்னால் அப்போது இவர்கள் யாரை பயமுறுத்துகிறார்கள்? அப்போது இவர் யாருடைய வெற்றியை பறிக்க அவர் துடிக்கிறார் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆக மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக வெற்றியை பறிக்கூடிய வகையிலே இவர் இவருடைய இந்த வருமான வரி சோதனை எய்திருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இதனுடைய தாக்கம் திமுகவுக்கு ஆதரவாக கோடிக்கணக்கான வாக்குகள் பதிய மிகப்பெரிய வெற்றியை திமுக பெறும் என்பதுதான் என்னை போன்றுடைய கருத்து. சமீபத்தில் திமுக எம்பி திரு ராசா அவர்கள் வந்து தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அம்மாவை பற்றி ஒரு விமர்சனம் செய்ததாக வந்து வீடியோக்கள் வந்தது. அது சம்பந்தமாக நிறைய அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் ஏன் திமுகவை சேர்ந்தவர்களே சில பேர் வந்து இந்த மாதிரி பேச்சு வந்து கண்டனக்கூடியதுன்னு வந்து சொல்லியிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு தனி மனித தாக்குதல் என்பது அறவே தவிர்க்கக்கூடிய வகையில் தான் இருக்க வேண்டும். ஆகவே மதிப்பிற்குரிய ராசா அவர்கள்
அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் யாரும் வரவேற்று திமுக சார்ந்தவரோ அதை திமுக அப்பறப்பட்டிருக்கக்கூடிய எவரும் அதை வரவேற்கவில்லை. காரணம், ராசா அவர்கள் அது போன்ற ஒரு பிறப்பு சம்பந்தமாக பேசக்கூடிய அந்த பேசியிருக்கூடிய அந்த பேச்சுகள் அவர் வேண்டும் என்றோ திட்டமிட்டு பேசவில்லை. சமூக வலைத்தில் தொடர்ந்து பார்த்தால் பாஜகவும் அதனை சார்ந்திருக்கக்கூடிய சங்பரிவல் சங்கங்களும் எவ்வளவு கீழ்த்தரமாக அங்கே பதிவிட முடியுமோ அவ்வளவு கொச்சையாக கீழ்த்தரமாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை குறிப்பாக மதிப்புக்குரிய கலைஞர் அவர்களையும் குடும்பத்தாரையும் இழிவுபடுத்துடைய வேலையிலே அவர்கள் அரசியலாக பார்க்காமல் இது போன்ற ஒரு கீழ்த்தரமான அரசியலை முன்னெடுப்பதனால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அது போன்ற வார்த்தையை பதிவிட்டிருக்கிறார். என்னோட சொன்னால் அவர் பொதுமக்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் திகழ்வதுதான் ஆர் ராசா அவர்கள். ஆகிய அவர் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசினாலும் கூட அதை தவறு தான். இதை திமுக வலிக்கூடிய முக்கிய பொறுப்பாளர் மதிப்புரிய அன்பு சகோதரர் கனிமொழி அவர்களும் இதை கண்டிக்கூடிய வகையிலே இதற்கு இது வேண்டாம் இது தவறு என்று சுட்டி காட்டியிருக்கிறார். ஆகவே அவர் வேண்டுமென்று பேசியிருந்தால் இன்னும் நம் கடிமான விமர்சனத்தை வைக்கலாம். அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறார். ஆகிய அதை நம் பெரிதுபடுத்த வேண்டாம். சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் வந்து அவங்க மேனிஃபெஸ்டோல வந்து இந்து கோயில்களுடைய நிலங்கள்லாம் இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு சரி பங்க பிரிச்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து அவரது அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இதனால வந்து சில விமர்சனங்களும் எழுந்திருக்கு. ஏன் இந்து கோயில்கள் மட்டுமே நீங்க குறிவச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்களே, இதுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? மதிப்பிற்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திமுக தோழமை கட்சியோடு இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த கட்சியில் இரண்டு உறுப்பினர் இருக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்று. ஆனால் அவர் தேர்தல் அறிக்கையிலே இந்து கோவில்கள் இருக்கக்கூடிய அந்த நிலங்களை கையகப்படுத்தி ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எங்களை பொறுத்தவரை அவர் அந்த அறிக்கையை விட்டிருக்கக்கூடிய சூழல் என்னென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த அறிக்கை தேவையற்றதான் நினைக்கிறேன். காரணம், இந்து மத கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களாகட்டும் மற்றபடி பொன் பொருள் என்று எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதை அந்தந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நிலம் நீர் அதிகமாக வைத்திருப்பவர்கள், இரண்டாவது குழந்தை குட்டி இல்லாதவர்கள் என்று பலரும் ஒரு புண்ணிய பூமியாக விளங்கக்கூடிய இந்த தமிழகத்திலே அந்த கோவிலுக்கு இலவசமாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அப்போது அன்னதான திட்டங்கள், அப்போ தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு 100 ஏக்கராக்களில் ஒரு 10, 20, 30 ஏக்கராக்களில் தனி ஒரு மனிதரே அந்த கோவில் எழுதி வைத்திருப்பார். எதற்காக அந்த 30 ஏக்கராக்களில் இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை எடுத்து அங்கே அன்னதான திட்டத்தை ஏழை எழுவர் மக்களை பசியோடுபவர்களுக்கு பசியை போக்க வேண்டும் நல்ல எண்ணத்தில் கொடுத்திருக்கிறார். ஆனால் அரசாங்கம் அதை கையகப்படுத்தி அந்த வருமானத்தை அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கோ அந்த பகுதி நாடி வரக்கூடிய ஏழைப்பழ மக்களுக்கோ அரசு கொடுக்காமல் அந்தந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை எடுத்து வெவ்வேறு திட்டங்களுக்கு இந்த அரசு பயன்படுத்துகிறது. இப்போது சொல்லக்கூடிய அதிமுக அரசும் அதே தான் தவறை செய்து கொண்டிருக்கிறது. ஏன், இந்து மக்கள் மீது அதீத பற்றும் பாசனம் இருந்தால் ஏன் இதே அதிமுக அரசு 10 ஆண்டுகளும் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள்? அப்போது கிறிஸ்துவம் இஸ்லாமியர் அவரவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் வயதில் மூத்தவர்கள் எப்படி அந்த சொத்தை நிர்வகிக்கிறார்களோ, ஏன் ஏற்கனவே பழைய நிலைமையில் இருந்தது போல் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மையான கலப்பணி இருக்கக்கூடிய அந்த கோவில் சொத்தில் அவரே நிர்வகித்து அந்த மக்களுக்கு சேவை செல்லாண்டு ஏன் இவர் 10 ஆண்டுகாலத்தை திட்டத்தை தீட்டவில்லை? இவரும் அதிமுக அரசில் வாங்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் அதே வழிதான் பின்பற்றியிருக்கிறார். அதை வைத்து தான் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் இந்த தேர்தல் அறிக்கை என்பது தேவையற்றது தான் என்று சொன்னால் மற்றவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். தொடர்ந்து அவர் அந்த அறிக்கையை படித்தல் மாத்திரம் கேள்வி எழுப்புகிறார்கள். ஏன் தமிழகத்திலே கிறிஸ்துவம் சார்ந்த அந்த சங்கத்தில் தான் அதிகப்படும் சொத்துக்கள் இருக்கிறது, ஏன் அதை திருமாவளவன் வாய்த்திருக்கவில்லை? இஸ்லாத்தில் இஸ்லாமியர் மக்கள் வைக்கக்கூடிய அந்த அஜில் அதை சார்ந்திருக்கக்கூடிய மசூலி என்ற சொத்துக்கள் ஏன் பிரித்து ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் ஏன் அதை சூழ்நிற்கவில்லை என்று கேள்வி எழுப்புகிறார். இதனால் மதம் சார்ந்த பிரச்சனை தான் எழுமே ஒழிய இது சமாதானம் ஆகாது. அதனால் திருமாவர்கள் மற்ற விஷயங்களில் தெளிவாக இருக்கிறார். ஏன் இதை எடுத்தார் என்று தெரியவில்லை. ஆனால் இது வரவேற்கத்தக்க விஷயம், நாங்கள் யாரும் பார்க்கவில்லை. மற்றபடி திருமாவர்கள் இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு எங்களுடைய தலைவர் என்பது எங்களை போன்றுடைய கருத்து. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்த தோழர்களுக்கு என்னுடைய நன்றிகள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.